ஆந்திராவில் மேலவை உறுப்பினரின் கார் ஓட்டுநர் பைக் விபத்தில் இறந்துவிட்டதாக கூறி உடலை ஒப்படைத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். ஆந்திர ஆளும் கட்சி மேலவை உறுப்பினரின் கார் ஓட்டுநர் மரணத்தில் இருக்கும் மர்மம் என்ன? நள்ளிரவில் தனது டிரைவர் சடலத்துடன் அவரது வீட்டிற்கு சென்ற ஆந்திர மேலவை உறுப்பினர் ஆனந்தபாபு விபத்தில் உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தாரிடம் கூறியுள்ளார். கார் ஓட்டுநரை மேலவை உறுப்பினரே கொலை செய்தாரா? தலைமறைவான எம்எல்சி எங்கு? ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள காக்கிநாடா பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தபாபு. இவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மேல்சபை உறுப்பினராக இருக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் ஆனந்தபாபுவிடம் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். ஏதோ பிரச்சனை ஏற்படவே ஆனந்தபாபுவிடம் இருந்து விலகி வந்துவிட்டார் சுப்பிரமணியம். இந்நிலையில் 19 தேதி மாலை சுப்பிரமணி வீட்டிற்கு சென்ற ஆனந்தபாபு சுப்பிரமணியத்தை தன்னுடைய காரில் அழைத்துச் சென்றார். பின் நள்ளிரவு 1 மணிக்கு சுப்பிரமணியின் வீட்டிற்கு ஆனந்தபாபு காரில் வந்துள்ளார். வீட்டிலிருந்து வெளியே வந்த சுப்பிரமணியின் தாயாரிடம் டிஃபன் வாங்க இருசக்கர வாகனத்தில் சென்ற சுப்பிரமணி விபத்தில் சிக்கி இறந்து விட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அவரது உடல் தனது காரில் உள்ளது என காரின் கதவை திறந்து காட்டியுள்ளார். சுப்பிரமணியின் உடலை பார்த்து தாயாரும் குடும்பத்தினரும் கதறி அழுதனர். ஆவேசமடைந்த சுப்பிரமணியின் உறவினர்கள் ஆனந்தபாபுவை சுற்றி வளைத்து கேள்வி கேட்டனர். சுப்பிரமணியை நீ கொலை செய்து விட்டாய் என்றும் குற்றம் சாட்டினர். இதனால் ஆனந்தபாபு காரை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பி ஓடி தலைமறைவானார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுப்பிரமணியின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பினர். உடற்கூறாய்வு முடிவு வந்த பின்னரே கொலையா விபத்தா என்று உறுதியாக தெரியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உண்மையில் விபத்து நடந்திருந்தால் சம்பவ இடத்திலிருந்தே போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கலாம். அப்படி இல்லாமல் சுப்பிரமணியின் உடலை மட்டும் எடுத்து வந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. மேலவை உறுப்பினர் ஆனந்தபாபுவின் வீட்டை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். தலைமறைவான ஆனந்தபாபுவை போலீசார் தேடி வருகின்றனர். இன்னும் இதுபோன்று பல்வேறு குற்ற சம்பவங்களின் உண்மையான பின்னணியோடு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா.